வணக்கம். இப்போ ஐபிஎலுக்கு உள்ளேயே இந்த தொற்று நுழைஞ்சதால வேற வழியே இல்லாம உடனடியா தற்காலிகமா இந்த ஐபிஎல் தொடர பிசிசிஐ அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இருக்க அடுத்ததா மீண்டும் ஐபிஎல் ஆட்டங்களை எவ்வளவு சீக்கிரமா துவங்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல துவங்கியே ஆகணும் அப்படிங்கிற திட்டத்துல தான் நம்ம பிசிசிஐயின் சௌரவ் கங்குலி அவர் இப்போ முயற்சி செய்துகிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்க மீண்டும் ஐபிஎல் நம்ம இந்தியாவிலேயே இந்த வருடம் துவங்கிறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பா இல்லை. ஸோ அதனால மீண்டும் யுஏஇ இல்லைனா வேறு ஏதாவது நாடுகளில் சீக்கிரமா ஐபிஎல் நடத்துறதுக்கான அனுமதியை கொடுப்பாங்களா? ஸோ இந்த தேடலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சௌரவ் கங்குலி தலைமையில் பிசிசிஐ அவங்க இப்போ ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சூப்பர் பிரேக்கிங் நியூஸா உலகின் நம்பர் ஒன் நாடாக கருதப்படுற இந்த நாடு எங்க கிட்ட 4 மைதானங்கள் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, நாங்க ஐபிஎல் நல்லபடியா முடிச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை இப்ப நம்ம பிசிசிஐக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இங்கிலாந்து அவங்க தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிசிசிஐ அவங்களின் இக்கட்டான இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்க நாட்டுக்கு வாங்க, அதாவது இங்கிலாந்துக்கு வாங்க, எங்க கிட்ட 4 மைதானங்கள் இருக்கு, அந்த 4 மைதானத்தில் எப்போ வேணாலும் நீங்க ஐபிஎல் ஆட்டத்தை நடத்திக்கலாம், நாங்க நல்லபடியா அதை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ இந்த அஃபிஷியலான தகவலை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் நம்ம பிசிசிஐக்கு நேற்று சாயந்தரம் அதிகாரம் அதிக அளவில் வாய்ப்புகள் இப்போ உருவாகியிருக்கு. சோ அதனால இப்போ ரொம்ப நாட்கள் காத்திருக்க தேவையில்ல, வெகு விரைவிலேயே நிச்சயமா மீண்டும் ஐபிஎல் எந்த நாட்டில் எப்போ துவங்க போகுது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் நிச்சயமா கூடி சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கிலாந்து யுஏஇ இந்த இரண்டு நாடுகளில் எந்த நாட்டில் மீதி இருக்கிற ஐபிஎல் ஆட்டங்கள் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆப்ஷனை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.